ஹே ஹாய் ஹலோ, இந்த சேனலில் பேக்ஸ்ட்ரீட் ரோக்கியோட 10th எபிசோட் பார்த்துக்கிட்டு இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். ப்ரீவியஸ் எபிசோட்லேருந்து கண்டினியூ பார்த்துக்கிற எல்லாருக்குமே மிக மிக நன்றிகள். 9th எபிசோடில் தொடர்ல நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் எண்டிங் சீன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பாய் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து யூ ஜூன் சோய் டே ஹ்யூன் பிரேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து சோயோட காரில் ஏறி போவாள். ஸோ அவள் எங்கே போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா வீட்டுக்கு போனால் இப்போ வந்து நீ எப்படி டிப்ரெஷனில் போயிருவா, ஸோ அதனால தான் உனக்காக அந்த பார்ட்டியை ஸ்பெஷலாக ரெடி பண்ண அப்படின்னு சோயும் சொல்லுவாள். ஸோ அந்த பார்ட்டியில் எல்லாருமே சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அவளோட மனம் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெந்த ஸ்டெபிலிட்டியாக மாறுற மாதிரி அந்த சீனை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கதை எதுவுமே தெரியாத சோயோட மாம் எங்கள் யூஜியனோட டேட் ஆஃப் பர்த்னை கேட்டுட்டு வந்தியா. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எம்மா அன்னைக்கு நான் எதுவும் சொல்கிறேன் அப்படி இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே சொல்லாமல் விரும்பலை. ஸோ அங்கேருந்து அந்த சீனை முடிக்காங்க. அடுத்த சீனில் ஜோன் யூ பாலோட டான்ஸ் வீடியோ இருக்கும். அந்த டான்ஸ் வீடியோ வந்து ஜங் சட் போல் பார்த்துக்கிட்டு இருப்பா, காஞ்சி யூ அவன் காட்டுவான். ஸோ அந்த இடத்துல வந்து அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹைஜீனிக் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டோரை வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஸ்கேமர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸ்டோரில், இந்த மாதிரி எக்ஸ்பயர்ட் டேட் ஃபுட்டை கொண்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு தடவை அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, ஸோ அந்த ஸ்கேமர்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலாம், ஸோ அந்த வீடியோவில் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு அதுக்கான ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு அவளும் அங்கேருந்து போக, அப்போ தான் அந்த ப்ரொமோஷனில் உள்ள லீடர் அங்கே இருப்பான். ஸோ வேறு ஒருத்தான் இருப்பான். ஸோ வந்து இந்த ரீசனுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா சோயாக தான் இருப்பான் அப்படிங்கிறத அவள் அங்கே சொல்லுவான். ஸோ அவன் அங்கே சொல்லுவான். ஸோ அவள் கேட்டுட்டு சரி ஓகே உங்களோட சக்ஸஸ்க்கு நான் விஷ் பண்ணுறேன், ஸோ நீங்கள் வந்து உங்களோட வேலையை சந்தோஷமாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சேல்ஸில் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு இவள் வந்து விஷ் பண்ணுவாள். ஸோ அந்த இடத்துல அவள் வந்துட்டு கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிடுவாள். ஸோ ஆக்சுவலாக இவள் வந்து அன்னைக்கு ஜூயூன் கூட பேசினது தான், அந்த யூஜூன் கூட பேசினால. ஸோ அந்த மீட்டிங்னால தான் இந்த அளவுக்கு நம்ம இப்படி போயிட்டோம் அப்படின்னு அவன் நினைப்பான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அப்படியே இவன் டிப்ரெஷனில் உட்காந்துருப்பான். ஸோ எதனால் இவன் இவ்வளோ சேடாக இருக்கான் அப்படின்னு இவளுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல உள்ளே வருவா, உள்ளே வந்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்கலாமா கேட்க வேண்டாமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இவளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் வெளியிலேருந்து மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா காஞ்சியும் அங்கேருந்து பார்ப்பான், என்னடா இவா யார் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே சோயா தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ஆல்ரெடி இவங்க ரெண்டும் இவா இவளுக்கு வந்து அவன் மேலே க்ரஷ் இருக்குங்கிறது இவனுக்கு ஒரு சைடாக பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதனால் இவகிட்ட அப்போ வந்து அதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஸோ இவன் மட்டும் அங்கே நின்று கொஞ்சம் நேரமாக நின்று பார்த்து ரசித்து அந்த சீனை அப்படியே எடுத்து வச்சுருப்பானுங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா யூஜனுக்கு ஒரு கோட், பிங்க் கலர் கோட் வந்து அன்றைக்கி அவங்க மாப் பண்ணி கொடுக்காங்க. ஸோ இதுதான் அன்றைக்கான உனக்கான காஸ்ட்யூம், இந்த ட்ரெஸ் தான் இன்றைக்கி நீ போட்டு வரணும்னு, எங்கே போட்டு எங்கே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர்கிட்ட தான் போய் பேச போகிறாங்க. ஸோ அந்த மேனேஜிங் டைரக்டரோட சன்னாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோயுவை. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் மிஸ் யூவுக்கும் மிஸ் சோவுக்கும் வந்து மேரேஜ் பிளான் டிசிஷன்ஸாக எடுக்கிறதுக்கு தான் அன்றைக்கி அந்த மீட்டிங்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இனிமேல் அந்த பிஆரோட மேனேஜிங் டைரக்டராக வந்து இருக்க போகிறது யூஜூன் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுற, அதாவது இவங்களோட நோட்டீஸில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆல்ரெடி வந்து சோய் டே ஹ்யூன் வந்து கம்பெனி விட்டு போன மாதிரி நம்மளும் இந்த கம்பெனி விட்டு போய் புதுசாக ஒரு ஸ்டோர் தான் ஸ்டார்ட் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு எம்ப்ளாயி அங்கே ரொம்பவும் சங்கடப்படுவான். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் சோய் டே ஹ்யூன் தான் காட்டுறாங்க. சோய்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸாக கூட ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து என்னத்தை பற்றி பேச போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்ட்னர் ஷேர் ஹோல்டர் நம்ம கம்பெனியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது யூஜூன் தான். ஸோ அது வந்து உங்ககிட்ட இதுவரை அவர் சொல்லலை அப்படிங்கும்போது நம்ம இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதை பற்றி அப்படியே ஒரு வீடியோ கிளிப்ஸ் காட்டுவாங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேருமே உண்மையை மட்டும் பேசணும், எதுவுமே ஒளிமுறை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்ததை மட்டும் உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டாள். அப்போ இவ்வளோ நம்ம ஸ்டோர் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டோரோட வேலையெல்லாம் இவ தான் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாள். ஸோ அப்போ கூட நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண எதுவும் ஒன்றும் தோணலையே. அப்போ நம்மளை வந்து எந்த அளவுக்கு இவ நினச்சி பார்த்துருப்பா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா சோயோட மாமன் வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க, அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வருவாங்க. ஸோ யூஜூனோட மாமா மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த இடத்துல பார்த்தா கரெக்டாக சோய் அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி நிற்பான், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவான். என்னையே நம்பாமல் இவ்வளோ நாள் இருக்க, ஸோ இவ்வளோ நாள் என்னை ஏமாற்றிக்கிட்டே தான் இருந்திருக்க, உண்மையை சொல்லணும்னா நீ வந்து நான் எது சொல்ல வந்தாலும் அதை வந்து நீ வந்து தெரிஞ்சுக்கிற மாட்டேங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் நீ தான் அப்படின்னு இருந்தாலும் அந்த இடத்துல நான் வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு ப்ரொமோஷன் வர போகிறது தெரிஞ்சும் என்னை வந்து என்னை நம்பாமல் அந்த ப்ரொமோஷனல் பிளேஸுக்கு நீ போன. ஸோ அப்போ கூட நான் விட்டுட்டு அந்த ஸ்டோர் ஆரம்பிக்கும் போது கூட நீ என்கிட்ட அதை பற்றி உண்மையே சொல்லலை அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ அன்றைக்கி எங்கள் அம்மா சொல்ல வர்றதையும் கேட்கல, நான் சொல்ல வர்றதையும் கேட்கல, நீ இப்போ என்னத்தை என்கிட்ட ப்ரூவ் பண்ண நினைக்க, ஆல்ரெடி நீ வந்து என்னையை ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட. ஸோ அவள் கூட தானே சுற்றிக்கிட்டு இருந்த, நீ அவள் கூடயே உன்னோட வாழ்க்கையை கேரி பண்ணு. ஸோ இதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவளும் சொல்ல, கரெக்டாக கார் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கி, வீட்டுக்குள்ளே யார் என்ட்ராக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவளோட மாமா தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அப்பா நீங்கள் என்னப்பா இங்கே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இங்கே தான் டிரைவர் வேலை பார்க்க அப்படிங்கிற
அப்படிங்கிறத அப்போ தான் அவனும் தெரிஞ்சுக்கிடுவான். ஸோ அந்த இடத்துல அவங்க அம்மா நேராக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல இவனும் எதிர்பார்க்காம, ஸோ என்னோட மகன் தான் என்னோடய ஓனரோட மகளோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி நினைக்கும்போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப சேடாக இருக்கும். சரி, நான் என்னோடய வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு கையில் இருந்த கோட்டை எடுத்துகிட்டு நேராக உள்ளே போவான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் சோயோட மாம் ஒரு காருக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. தன்னோட மகன், தன்னோட கணவன், நான் எல்லாருமே ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி இந்த இடம் இருக்கும். ஸோ என்னை ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். சரி, ஓகே, நீ எதுவுமே ப்ரூவ் பண்ண விரும்பல, நானும் உன்கிட்ட பேச விரும்பல, நீங்கள் இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அதனால் ஓகே அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் பேசுவாங்களோ, இது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனை எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்த சீனில் சோயோட மாம் அங்கேருந்து நேராக கண் கலங்கி அழுது மாதிரி ஒரு சீன் தான் இருக்கும். ஸோ நேராக வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இன்சூரன்ஸ் பாலிசி பற்றியெல்லாம் பேசுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைன் போடுறதுக்கான டாக்குமெண்ட்டையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு சோய் யூ பற்றி பேசுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் இப்போ இவங்களை பற்றியெல்லாம் இப்படி டிஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக அவன் உன்னை விட்டு போவான் சோய் டே ஹ்யூன், அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே அந்த சீனை வச்சுருப்பாங்க. ஸோ உள்ள அதுக்கு அடுத்து யார் போகிறா யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ சோயோட மாமா உள்ளே வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் கொடுக்காங்க. ஸோ அப்போ அந்த இடையிலேயே ஒரு சீனை டேரக்டர் நமக்காக ஒரு கிளிப்ஸ் வச்சிருப்பார். என்ன மாதிரினு பார்த்தீங்கன்னா சோய் டே ஹ்யூன் வந்து அவரோட டாடிக்கு கால் பண்ணேன். ஸோ டாடி வந்து காலை பிக்கப் பண்ண மாட்டார். ஸோ ஆல்ரெடி எப்படி இந்த ஒர்க்குக்கு இவன் வந்தான் அப்படிங்கிறத நினச்சி பார்ப்பான். ஸோ கோஇன்சிடெண்ட்டாக இந்த வேலைக்கு அவன் வரல. ஸோ இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் கரெக்டாக நம்மளை இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிடுவான். ஸோ ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவான். மனசும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு யோசிக்க தோணும். ஸோ அந்த சீனில் அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைக்கும் என்னங்கிறத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துலையும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஸோ அவங்களோட சீல் வச்சு அந்த டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த பையில் இருக்கிற கிஃப்ட்டில் இவளோட கார்டு இருக்கும். ஸோ இவள் வந்து அந்த நன்றி ஒரு எழுதி கொடுப்பாங்களே தேங்க்ஸ் லெட்டர், ஸோ அந்த தேங்க்ஸ் லெட்டர் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கிடுவா. ஸோ அந்த இடத்துல தான் சொல்லுவா, ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கி சொன்னதை பற்றி நான் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது உங்களோட மகளோட காதலை பற்றி அப்படின்னு. ஸோ இங்கே வந்து $100 ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பேப்பரும் இருக்குது, அதேமாதிரி $1000 ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பேப்பரும் இருக்குது. பட் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பேப்பரில் $100 $1000 அந்த பேப்பர் எழுதியிருக்கிற டாக்குமெண்ட்டில் உள்ள அந்த சைனும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கணும் தான். இது ரெண்டுமே இல்லாட்டின்னா அது ரெண்டுமே வெறும் பேப்பர் தான் மேடம், அது மாதிரி தான் இந்த காதலும். ஸோ நீங்கள் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுற பையன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தங்கமான பையனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ பட் இருந்தாலும் அவங்களும் ரெண்டுவருக்குமே விருப்பம் இல்லாட்டி பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தா யூஜூனும் கரெக்டாக மறைஞ்சு நின்று அதை கேட்டுக்கிட்டு இருப்பாள். ஸோ அந்த ஒளிஞ்சினு கேட்டுக்கிற வார்த்தை எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை பற்றியும் பேசி அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஷோயோட மாம். ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் யூஜோனோட மாம். ஸோ இந்த பேப்பர் அந்த கதையும் அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவளும் ஒரு பக்கம் ஒளிந்து நின்று கேட்ட கதையை வேற அளவில் டிப்ரெஷனாக தானே போகும். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவள் வெளியில் அந்த டாக்குமெண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு வரா சோயோட மாம். ஸோ அந்த இடத்துல சோயோட டாட் வந்து அங்கே கார்டனிங் அந்த செடியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துல இவங்க போகிறத பார்த்ததும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ தன்னோட ஒய்ஃபும் இங்கே தான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால் அவர் அங்கேருந்து வெளியில் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டார். இனிமேல் இங்கே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஸோ இவ்வளோ பெரிய இன்சூரன்ஸ் டேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் மீட்டிங் மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த சீனில் அவரும் அங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ தான் யூஜனோட மாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் வந்து எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்கு இன்றைக்கி, நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இப்போ தான் எதிர்பார்க்காம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஓகே, அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவர் பைப்பை திறந்து விட்டு போயிடுவார். ஸோ அந்த வாட்டர்லாம் அவங்க மேலே ஸ்ப்ரே ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு வேலையை விட்டு போகும்போது இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சின்ன ஒரு சைல்டிஷான ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ கோட்டத்துக்கு தோளில் போட்டுக்கிட்டு நேராக வீட்டை கிளம்பிட்டார். ஸோ மனுஷன் மனசுக்குள்ள அந்தளவுக்கு ரொம்ப 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 சேடான ஃபீலிங் தான். ஸோ நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ தன்னோட மகன், ஸோ தன்னோட ஒய்ஃபு, ஸோ நான் எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு வேலை நாள் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரோடு சைடாக போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே சிக்கன் வாங்கிட்டு போகிறாரு, சிக்கன் ஃபீட் கோழி கால் தான். ஸோ அந்த காளி கோழிக்கால் எஸ் அது வந்து ஒரு சைடிஷாக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போகிறார். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வாங்கிட்டு போவார். ஸோ கொஞ்சம் சரக்கும் வாங்கிட்டு போயிடுவார். தன்னோட ஒய்ஃபு தூங்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சேடாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களை எழுப்பி ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி பார்ப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே தெரியும் ஈக்குவலாக ஈச் அதர் என்ன நடந்துச்சு. ஸோ அன்றைக்கி அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளியராக நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரீவியஸாக பார்த்ததை பற்றி தான் நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ நான் இனிமேல் அந்த வேலைக்கு போகிற அப்படி இல்லை, ஏன் அப்படின்னு எனக்கு அந்த வேலை பிடிக்கல. கரெக்டு, நீங்கள் அந்த வேலைக்கே போகக்கூடாது, ஏன் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாள். ஸோ
அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்த சாப்பாடு நல்லா இருக்குது, ஸோ இது கண்டிப்பாக நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி அப்படின்ட்டு திடீர்னு அவங்க கண்ணு அவங்களே அறியாமல் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். ஸோ என்னத்தை பேசுகிறதே தெரிய அளவுக்கு ரொம்ப பதக்கமாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் சரி நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டூர் போனீங்களா சாங்க, ஸோ அதை பற்றி நான் இப்போ நான் எதிர்பார்க்க இந்த டூர் இனி வந்து போனால் என்ன பாட்டேன், இல்லை இல்லை நீங்கள் போகணும் கண்டிப்பாக நீங்கள் போகணும் டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இவளும் அவங்களை கொஞ்சம் லைட்டாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு ஒரு மாதிரி மாதிரி. ஸோ அந்த இடத்துல தன்னோட மகனுக்கு நடந்த கொடுமையில் நடந்த நிகழ்வு, ஸோ அந்த நிகழ்வுகள் கண்டுக்கு முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் சங்கடமாக ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதனாலேயே ஒரு குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒரு மணினால இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிற ஒரு சீனை அழகாக எடுத்திருப்பார் டேரக்டர். ஸோ இந்த சீனில் ட்ராமாவாக இருந்தாலும் இது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரியாக நம்ம ஃபீல் பண்ணால் அது ரியலிஸ்டிக் தான், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீனாக தான் இருக்கும். ஸோ ஒரு எமோஷ்னலாக ஒரு கண்டென்ட்டு கொண்டு வரும்போது அந்த இடத்துல எப்படி அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த சீனில் ஆக்சுவலாக சோயை தான் காட்டுறாங்க. ஸோ கடையில் வர்ற கஸ்டமர்ஸுக்கு ஒரு சங்கடத்தோட தான் எல்லாமே சேல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருந்த ஃபேஸை திடீர்னு ஒரு சேடாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபேஸோட ஆக்டிவ் ரியாக்ஷனை அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி அவன் அன்னைக்கு நடந்ததை பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ ஒரு ஓனர் ஓனரோட மகாத தான் நம்மளோட காதலி, தன்னோட அப்பன் தான் அங்கே பார்த்தா கார் டிரைவர். ஸோ இந்த சீனு கடையில் நம்ம வந்து எப்படி நம்ம மாட்டிக்கிட்டோம், ஸோ அந்த இடத்துல நம்ம அவள்கிட்ட பேசும்போது எதுவுமே சொல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் டேரக்டர் எங்கே கொண்டு போகிறான் பார்த்தீங்கன்னா, நேராக தன்னோட தங்கச்சி மீட் பண்ண போகிறோம் ஜங் சட் பால். ஸோ அங்கே மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் எல்லாம் கேட்டால் நீ அந்த அட்ரஸை கொடுத்தாலும் நீ அங்கே போய் அவளை மீட் பண்ணக்கூடாது, ஸோ அவளுக்கான ஒரு சான்ஸ் வரும் அந்த டைமில் வந்து மீட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு வந்து கார்லேருந்து இறங்குவாங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அந்த டான்ஸிங் குரூப்லேருந்து அவள் வந்து திடீர்னு ஒரு கால் ஹிட் அதாவது கால் பண்ணுவாள், அந்த கால் பண்ணால் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது இனிமேல் ஜிம்பிக்கிட்டே சொல்லிடாத, நான் ஒரு நாள் பெரிய ஆளானோடனே கண்டிப்பாக அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் எங்கள் அக்காட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எப்படி இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா அதுக்கப்புறம் நீ தான் அப்போ அவள் ஒன்ட்ட தான் நாங்கள் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் அவள்கிட்ட எப்படி ஷேர் பண்ணிடுறது அப்படின்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மறைஞ்சு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஸோ ஓட்டு கேட்டுட்டு இருப்பா ஜங்க் சைட். ஸோ அந்த இடத்துல திடீர்னு காரும் ஹார் அடிக்க அவளும் பயந்து சவுண்டு போட சரி அவளும் பார்த்துக்கிறா, ரெண்டுமே மீட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் உன்னை பற்றி எப்படி கவலைப்படாமல் இருப்பேன், நீ வீட்டு விட்டு போனதுக்கப்புறமும் நீ ஏன் வீட்டு விட்டு போனேன், ஸோ அப்படி ஜங்க் சைட் போல் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூனியரும், ஸோ நான் வந்து அன்னைக்கு கிளம்பினது தப்பு தான், இருந்தாலும் பரவாயில்ல சரி ஓகே இப்போ நீ பற்றி என்ன நினைக்க அப்படி இப்படிலாம் பேசிக்கிறோமோ, சோய் வந்து ஒரு நல்ல பர்சன் ஸோ அவங்ககிட்ட தான் மறுபடியும் நான் அவன் வீட்டில் தான் இருக்கேன், ஸோ அந்த இடத்துல தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவளும் சொல்லுவான். ஸோ ஓகே அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சார் ட்ரிங்க்ஸ் போதுமா அப்படின்னு, இல்லை இல்லை நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவளை வந்து அதை எடுத்து ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருக்கா. எதுக்கு இதை குடிச்சிக்கிட்டே இருக்க, நீ கொஞ்சம் சாப்பிடேன் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டா முகமெல்லாம் வீங்கி போயிடும் அதனால் அதை சாப்பிட மாட்டேன் நீ, அப்போ நான் அதெல்லாம் நானே சாப்பிடுக்கிறேன்ட்டு மொத்தம் எடுத்து அவளை சாப்பிட்டுக்குருவா. ஸோ இதோட அந்த சீனையும் முடிப்பான். ஸோ இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தவங்க இப்போ தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கொஞ்சம் சீனை அடுத்து போச்சுன்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஸ்டோர் தான் கட்டுவாங்க, ஸ்டோருக்கு மூணு கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ ஜங்க் சைட் பால் மறுபடியும் இந்த கடையில் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து அவங்களோட திங்ஸ் வாங்குறதுக்கான ஆல்ரெடி அதாவது எப்படி ப்ரீவியஸாக பிளான் பண்ணதை பற்றி ஒரு டிஸ்பிளே இருக்கும், அதில் வந்து டச் பண்ணி அவங்களுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து திங்ஸ் வச்சுட்டு போக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஜங்க் சைட் பால் பற்றி சங்கடமாக ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுவாங்க பில்லையும் போட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவனும் மறுபடி டிப்ரெஷனில் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வேறு என்ன பண்ண வேறு வழி இல்லையே, அந்த டிப்ரெஷனில் தானே இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியே சீனை வச்சுருப்பானுங்க. நெக்ஸ்ட் சீனில் காஞ்சிவோட வீட்டை தான் கட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அவனுக்கு வந்து அந்த ஏஜென்சிலேருந்து கொடுத்த வீடு தான். ஸோ அதனால் அவங்க சொல்கிற டிசிஷன் படி தான் அவன் நடக்கணும். ஸோ அதனால் அந்த வீட்டில் இருக்கிற ஜங்க் சைட் பால் இனிமேல் நீ வந்து நான் சொல்கிறது உனக்கு புரியும், அவர் வந்து வளர்ந்து வரதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துல இல்லை இந்த டைமில் ஏதாச்சும் ஒரு ரூமர் ஏதாச்சும் பரவச்சுன்னா கண்டிப்பாக அவரோட கரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப சேடான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிரும். ஸோ அப்படின்னு சொல்லும்போது இவன் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிடுவான். ஸோ அதனால் அங்கேருந்து அவளோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக ஒரு கால் வருது, யார் அப்படின்னு பிக்கப் பண்ணி பேசுனா அடடடா நமக்கு கரெக்டாக ஆண்டவன் ஒரு வழி காட்டிடுறான்டா அப்படிங்கிற அளவுக்கு அந்த சீன் வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டில் எவ்வளோ சங்கடமாக இருக்குது, நீ எங்கே இருக்க நேராக கிளம்பி வானு மிஸ்டர் சோய் சொல்ல, சரி இந்தா வந்துட்டேன் அப்படின்ட்டு அவன் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவா. ஜங்க் சைட் பால் ஸோ ஒரு சந்தோஷமான நியூஸ் தானே, இவ்வளோ நாள் ஒவ்வொரு வீடாக சுற்றிக்கிட்டு இருந்தால் ஸோ மறுபடியும் இவளோட அதாவது அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோயோட மாம். ஸோ அதனால் மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவான். ஸோ மறுபடியும் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சோயோட டாடு அப்படியே ரூமுக்குள்ளேருந்து வெளியில் வருவான், மகனே இன்றைக்கி எங்கே போக போகிறேன், ஸோ இன்றைக்கி கடைக்கு எப்படியும் போகும், அதாவது கடைக்கு போகாத இன்றைக்கி உன்னோட டிப்ரெஷன் ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருப்பேன், இன்றைக்கி அடித்து குளிக்கிற சந்தோஷமாக ஒரு என்ஜாய் பண்ணு, ஸோ நீ வந்து கடைக்கு போய் வேலை பார்க்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவங்க அப்பா வந்து அவனை மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்கும் ஈச்சர் தான் தெரியும். ஸோ அன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஸோ இன்றைக்கி மகன் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. ஸோ கடைக்கு நேராக வந்துட்டு இன்றைக்கி கடையில் உள்ள வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி போயிடுவான். ஸோ நான் கண்டிப்பாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு, நீ வந்து உன்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக ஈவினிங் வந்தால் போதும், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீ எங்கே போகிற அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அவனும் ஃப்ரெண்டு அங்கே வேலை கண்டினியூ பண்ணுவான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்துடுறா ஜங்க் சைட் பால். வீட்டுக்குள்ளே யார் இருக்கா, மாமா மாமான்னு, அம்மா எங்கே இருக்காங்க, அம்மா எங்கேயுமே இல்லையா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இவளோட ரூமுக்கு அந்த லக்கேஜை தூக்கிட்டு கிளம்ப மேலே போனோன்னு பார்த்தா அவங்க சைலண்டாக உட்காந்து சாந்தமாக என்னது
அந்த இடத்துல சொல்லுவீங்க ஏதோ தியானம், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள வந்த உடனே, எதுக்கு நீ எங்கே போன, நீ நைட் டைமில் தூங்கினே இல்லையானு எனக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு தெரியுமா, உன்னை பற்றி நான் கவலைப்படாத நாளே இல்லை, வர்ற போகிற நைட் டைமில் எங்கே இருக்க என்ன ஏதுன்னு தெரில, சாப்பிட்டே என்னன்னு கூட தெரில, உன்னை பற்றி எனக்கு கவலைப்படாமல் இருக்க முடியாதா, ஏன் என்னாச்சு, ஏன் கவலைப்படுறீங்க, ஒரு என்னோடய குடும்பத்தில் உள்ள ஒரு மெம்பர் இல்லாட்டினா பின் நான் கவலைப்படாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே வா கண்ணில் தண்ணீர் வந்துடும். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இவ தனியாக தானே வளர்ந்து வந்தா, ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ ஆறுதலாகவும் நமக்கு இவ்வளோ க்ளோஸான ஒருத்தவங்க இருக்கும்போது சரி நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவள் மைண்டில் ரொம்ப 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 சேடாக ஃபீல் பண்ணிடுவா. ஸோ அதனால் அந்த அழுகை வந்துடும். ஸோ சரி 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 ஃபீல் பண்ணாத அந்த லக்கேஜை கொண்டு அங்கே வச்சுட்டு வீட்டில் ஸ்டே பண்ணி நீ எங்கேயும் போனாலும் ரிட்டன் இங்கேயே வந்துடு, எதுக்காக நீ அங்கே எங்கேன்னு போய்கிட்டு இருக்க, உனக்கு வீடு நாங்கள் இருக்கலாம், நாங்கள் இருக்கும்போது நீ எதுக்கு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியே அந்த சீன் வச்சுருப்பாங்க வேற லெவலில் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனே பார்த்தோன்னே நமக்கே கண்கலங்க வைக்கிற மாதிரி அந்த சீன் வச்சுருப்பாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு அந்த சீனை முடிப்பானு. சரி அடுத்த சீனில் அப்படி என்னத்தை பார்க்கிட்டு வர போகிறாங்க, இந்த ஜங் செட் போலும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சீன் இருந்தாலும் அவளோட லக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா காலுக்கு போடுற ஒரு மேட் இருக்கும். ஸோ அந்த மேட்டை கொண்டு போய் கண்டிப்பாக இந்த மேட் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சோய்க்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அவனோட கடையில் உட்காந்துருக்கும்போது காலுக்கு போடுறதுக்கு ஒரு அக்கு பஞ்சர் மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு நேராக கடைக்கு போவா, ஸோ அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நேராக கடைக்கு போனால் கடையில் இருக்கானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கடையில் இல்லையே, அவன் தான் கடற்கரையில் போய் உட்காந்துருப்பான். ஸோ கடற்கரையில் உட்காந்து இருக்கும்போது அவனோட பழைய நினைவுகள் மறுபடியும் அவன் மைண்டுக்குள்ள வரும். ஸோ ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீ வேலையை விட்டு போயிட்டு அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறேன். அந்த ஸ்டோர் ஆரம்பித்ததே கடைசியில் பார்த்தா இவங்களோட கம்பெனியோட ஒரு ரீட்டைல் ஸ்டோராக தான் இருக்கும். ஸோ சைன் பண்ணி ஆரம்பிச்சிருப்பான், பட் என்ன ஆச்சு இப்போ. ஸோ அந்த ஒரு கடையை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நான் 10 கடை ஆரம்பிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கடைக்கெல்லாம் நான் தான் ஓனராக இருப்பேன். ஸோ அப்படி தான் என்னோடய வாழ்க்கையை மோட்டிவேட் ஆகும் அப்படின்னு ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ கூட அவள் உண்மையை சொல்லியிருக்க மாட்டான். ஸோ முக்கியமாக இந்த இடத்துல இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அந்த இடம் வந்து ஒரு சேஃபான இடம், எப்போவுமே ஆட்கள் நடமாட்டம் உள்ள இடம், ஸோ நல்ல செல்லிங் ஆகும் பாயிண்ட் தான் அந்த இடம். ஸோ அதனால தான் இங்கே ஆரம்பிக்கிறேன். சரி நீ இவ்வளோ பெரிய வேலையை விட்டு ஆரம்பிக்கிறங்கிற ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம்தான் அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நினைவுகள் மறுபடியும் மைண்டில் ரிமைண்ட் ஆகும்போது அந்த கடற்கரையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இவன் நினச்சி பார்க்கும்போது அதை நினச்சாலே மறுபடியும் இவனுக்கே சிரிப்பு வர்ற அளவுக்கு அது ஒரு காமெடி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான், என்ன தான் வரைகிறோம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து ஜங் செட் போல் கேட்க, இது பார்க்கணும்னா நீ வந்து கண்டிப்பாக பே பண்ணணும், பே பண்ணால் தான் பார்க்கணும்னு, பே பண்ணால் தான் பார்க்கணுமா, உன்னோட வெப்டோனை பார்க்குறதுக்கு வேறு பண்ணணுமா, சரி நீ வேறு டே ஹான் எங்கே போனான், அதாவது சோய் டே ஹான் எங்கே போனான் அப்படின்னு, அவன் போன இடத்துலாம் சொல்லக்கூடாது, அவன் சொல்லிட்டு போயிருக்கான், அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு யார் வந்தாலும் சொல்லாத அப்படின்னு, என்னது சொல்லக்கூடாதா, சரி இந்த உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன், இதை சொன்னால் நீ சொல்லுவியான்னு டக்குன்னு பார்த்தா அப்போ தான் சொல்லுவான் அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லை அதனால தான் அப்படின்னு. ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் வந்து அந்த ஆஸ்ட்ராலஜி அதாவது அந்த டெய்லி குருவா அதில் போய் பார்த்தோன்னே இனிமேல் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்க போகுது, நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு, நினச்சது நடக்குமா அப்படின்னு யோசிக்க, ஆமாம் நினச்சது நடக்க போகுது அப்படின்னு அவளும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்ககிட்ட கேட்கா, சரி உண்மையை சொல்லு நீ சொன்ன, சரி நீ சொல்லக்கூட வேண்டாம், இந்த கிஃப்ட்டு வேணுமா வேண்டாம் அப்படிங்கும்போது இவன் வந்து சிக்னல்லே சொல்லுவான், ஓ கடல் அலைகள் எப்படி மூவாகும், ஓ அப்பும் கடல், சரி கடலில் எங்கே எந்த இடம் அது நான் சொல்ல மாட்டேன் நீயே கண்டுபிடி அப்படின்ட்டு இவன் வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸில் உள்ள ஒரு வேறு வேறு வேட மாற்றி சொல்லுவான். சரி அப்படின்ட்டு அவளும் கண்டுபிடிச்சா, சரி நீ இந்த கிஃப்ட்டை வந்து சோய் டே ஹான் வந்தவன அவன்கிட்ட கொடுத்துரு அவனுக்கு தான் கிஃப்ட் அப்படின்ட்டு இவனை ஏமாற்றிட்டு போயிடுவான். சரின்ட்டு இவனும் அப்படியே பார்த்தா ஒரு கால் வரும், அந்த காலை பிக்கப் பண்ணி பேசினா இவளோட வெப்டூனை பார்க்குற இவனோட ஃபேவரட் ஆடியன்ஸ் தான். ஸோ அவள் தான் கால் பண்ணியிருப்பாள். ஸோ அந்த இதை பற்றி பேசுகிறானாலே ஒரே சந்தோஷமாக ஜாலியாக பேசுகிறேன்ட்டு அப்படியே கீழே உளுந்து உருண்டு பிறண்டு பேசுவான். ஸோ மனுஷன் பேசிட்டு அந்த ஃபோனை காலை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஃபோனை. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா ஜிம்பியை காட்டுவான், இவனும் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாள், யார்கிட்ட பேசுகிறான்னு நமக்கு மட்டும்தானே தெரியும், அவங்க இரு ரெண்டு பேருக்கும் இதாக தெரியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தா பக்கத்தில் வர ஃப்ரெண்டு இப்போ என்னத்தை தான் பேசுகிறான்ட்டு ஃபோனை பிடிக்க கட் பண்ணி விட்ருவான், ஏண்டி கட் பண்ண அப்படின்னு அவளும் கடுப்பாயிடுவாள். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே நேராக நடந்து வருவாங்க கடைக்கு முன்னாடி, இவன் வந்து ஃபோனில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்னடா பண்ணுறான் உள்ள டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யாருக்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையிலுமே இவன் யாருக்கிட்ட பேசுகிறான், இவனுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவனை பார்த்தாலே ஏதோ ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்குது, ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிருச்சோ, இல்லை 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 இவன் ஏதோ ஆர்டிஃபிஷியல் எனர்ஜி அதான் ஏகிட்ட கிஸ் எல்லாம் ஃபோனில் கிஸ் பண்ணுறான், சிலப்போ ஏதோ என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு ஜங் செட் போலை பற்றி கேட்குறதுக்காக உள்ளே போவாங்க. ஸோ ஜங் செட் போல் எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்டால் அவள் போயிருக்கிற இடம் தான் டே ஹான் இருக்கிற இடம். ஸோ ரெண்டு பேருமே இருக்கிற இடத்த இவங்கள்ட்ட சொன்னால் நம்ம அவங்ககிட்ட சொன்ன ப்ராமிஸ் என்ன ஆகும் அப்படின்னு அவன் நினச்சி பார்ப்பான். அதனால் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேணால் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க, உன்னோட ஃப்ரெண்டுக்கு வேணால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ
இங்கே பாருங்கள் மிஸ்டர், அதை பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட்டு தரலாம் நினச்சேன். கிஃப்ட்டாக அவன்கிட்ட இருந்து எந்த கிஃப்ட்டும் வேணாம். இல்லை நீங்கள் நீங்கள் ஒரு கிரேசியான, அதாவது ரொம்ப 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 சூப்பரான பர்சன் தான். என்கிட்ட அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்கள். சொல்ல மாட்டேன், என்னது சொல்ல மாட்டேன், இந்த வாரண்டா அவனுக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் வந்துட்டு அவனை வந்து சண்டை போடுற மாதிரியே பக்கத்தில் வருவான். பக்கத்தில் வந்து பேசுகிறேன்ட்டு அவனை திடீர்னு கிக் பண்ணலாம் நினப்பா. கிக் பண்ணும்போது கீழேயே அடிபட்டுரும். அவனோட ஸ்கெல்டன் ஷோ ஆகிற மாதிரி அவர் கார்ட்டூனு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. வேற லெவலில் இருக்கும் அந்த சீன். ஸோ ஐயோ, அடிபட்ட இடத்துலையே மறுபடியும் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற அளவுக்கு கீழே உழுந்து கதறிக்கிட்டு இருப்பான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தா நேராக ஜங்க் சைட் போடுறது ஈவினிங் ஆயிருதுங்க. ஸோ அவன் உட்காந்துருந்த டைம் பார்த்தா பகலாக இருக்கும். ஸோ ஈவினிங் வர அந்த பீச்சிலேயே உட்காந்துருப்பான். ஸோ அந்த இடத்துல இவன் வந்து அப்படியே கம்பி திரியெல்லாம் முன்னாடி ஷோ பண்ணிட்டு போய் பக்கத்தில் உட்காந்தா இவன் நினச்சிருப்பான் ஒரு வேறு இமேஜினேஷனாக இருக்குமோ அப்படின்னு. கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளி வச்சு டக்குன்னு இழுத்துருவான். இழுத்தோன்னே தான் ஒரு சவுண்டு நீயாவும் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வந்துடும். அட ஜங்க் சைட் போல் நீயா எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பான். கொஞ்ச நேரத்தில் ஃபீலிங்காக கொட்ட தொடங்கிடுவான். ஸோ ஓகே, என்ன ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபீலிங்கு, என்ன ஃபீலிங்காக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, என்னோட லவ் ஃபெயிலியர் தான் அப்படி சொன்னேடி, அமெரிக்கன் தொழிலாளி அதிபர்னு சொன்னேடி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இவனோட ஃபீலிங்கெலாம் ஷேர் பண்ணியிருக்கும் போது சரக்கு அடிச்சிக்கிட்டே இருப்பான். சரக்கு போது நீ குடிச்சது இங்கே கூட அப்படின்ட்டு அவளும் வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா காஞ்சி போதும் கட்டுவாங்க. ஸோ அவன் வந்து அன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சிட்டு நேராக அவனோட ரூம் போவான். சார் நீங்கள் சாப்பிடலையா, சாப்பாடெலாம் எனக்கு வேண்டாம், நான் ரூமில் போய் சாப்பிடுங்க. சார் அங்கே வந்து ஜங்க் சைட் போல் இல்லை. ஸோ ஜங்க் சைட் போல் இல்லை, அவன் எங்கே, நான் காலையிலேயே சொல்லி அவளை டீசெண்டாக அனுப்பிவிட்டேன், டீசெண்டாக அனுப்பிவிட்டேன், நீ யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு. யாரை கேட்டு பண்ணணும், நம்ம ஏஜென்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது, நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த ரூம் தான் இது எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட கரியர் குரோத்துக்கும் இதுதான் நல்லது. ஸோ அதனால் நீங்கள் தான் டேக் கேராக இருக்கணும்னு. இவன் கடுப்பாகி அங்கேருந்து நேராக அவனோட ரூமுக்கு கிளம்பி போயிடுவான். ஸோ என்ன ஆச்சு, இப்படி நம்மளோட டிப்ரெஷன் ஆகிப்போச்சு அப்படின்னு அவன் நினச்சி பார்ப்பான். ஸோ இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே இவன் வந்து ஃபயர் பாக்ஸ், அதாவது கொஞ்சம் வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வெடிச்சிக்கிட்டு இருப்பா போல இருக்கு. ஒரே சந்தோஷமில்ல, அன்றைக்கி சந்தோஷமான நாளில், அதனால் வெடியை வெடிச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனை அறியாமலே இவன் வாய்க்குள்ளே இருந்து நிறையா உண்மைகள் வெளியில் கக்க தொடங்கிறான். என்ன மாதிரினா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் மீட் பண்ணது, இவனை கிஸ் பண்ணது, ஸோ அந்த இடத்துல அவங்க உட்காந்துருந்தது, ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த டெடி பேரை தூக்கி போட்டு அடித்தது, இதெல்லாம் பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவனோட காதல் கதை, அந்த சோக கதைகள், நடந்த உண்மைகள் எல்லாமே அங்கே அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இவன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவன் குடிச்சு குடிச்சு ரொம்ப போதை ஐட்டம் போல் அதான் இந்தளவுக்கு பறிக்கிட்டு இருக்கான். சரி, இவனை ஒரு பீர் குடிச்சதுக்கு இந்தளவுக்கு போதை ஐட்டம், அது பீர் பாட்டில் மீதான் இருந்துச்சு, ஆக்சுவலாக பீரா இருந்துருக்கல. ஸோ ஒரு வேளை சரக்காக கூட இருக்கலாம். ஸோ ஹாட்டான சரக்கு அடித்ததுனால இந்தளவுக்கு போதை ஐட்டானோ அப்படிங்கிற மாதிரி சீனை வச்சிருப்பானு. ஸோ அது கூட சைடிஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மட்டமான சைடிஸாக அவன் கிடச்சிக்கிட்டு கேடா மட்டமானவனே அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ கொஞ்சம் நேரத்திலே சிரிப்பு ஸ்மைலி என்னடாருன்னு பார்த்தேன், வைத்தியம் மாரி பேசிக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு அடித்தது. ஸோ எல்லாம் என்னென்ன நடந்துச்சு, அவனோட இன்சிடெண்ட், வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கே ஒரு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு காமெடியாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த இடத்துல இவனை இப்போ என்ன பண்ணுறது, கடல் தூக்கி போட்டுடலாமா இல்லை ரூமுக்கு தூக்கிட்டு போடலாமா அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இங்கேருந்து பக்கம் தான் நான் எப்படியாச்சும் அவனை தூக்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு தோளில் தூக்கி போட்டு அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறான் ஜங்க் சைட் போல். ஸோ வீட்டில் போய் பெட்டில் போட்டுடுறான். பெட்டில் போட்டோன்னே அவன் அங்கே இருக்கிறப்போ இவன் அப்போ தான் நினச்சி பார்ப்பான், இவளோட 10 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை பார்த்துருக்கா முதல் முதலாக. ஸோ அப்புறம் இவனை லவ் பண்ணுறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சீன் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த காதலுங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. இவன் சின்ன வயசில் கும்ஃபு கிளாஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல, அதாவது காஞ்சிவும் அங்கே இருந்திருப்பான். ஸோ அந்த இடத்துல கிக் பண்ணிட்டு அந்த பவுன்சிங் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த இதை பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அது அந்தி இவன் மேலேயே உலகப்பாகும். ஸோ திடீர்னு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவாக தான் இருப்பான், சோய் டே ஹியூன். ஸோ அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணது இவன் தான் அப்படிங்கும்போது அப்போருந்தே இவளை பார்த்து, அதாவது அவனுக்கு, அதாவது நம்ம வந்து இந்த சீரீஸில் ஃபஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த எபிசோடில் ஃபஸ்ட் எபிசோடில் அவள் மீட் பண்ணது அப்போ அப்படிங்கிறது இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணேன் அப்படிங்கிறத நமக்கு இங்கே இந்த சீனில் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போருந்து அவனை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு இவா ஓகேன்ட்டு அங்கேருந்து கிளம்பலாம், பக்கத்தில் வீட்டுக்கு ஸ்பெல்லாம் நினப்பா. ஸோ அங்கேருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது திடீர்னு அவனே கையை பிடிச்சி பக்கத்தில் எழுந்து வச்சுக்கிறான். ஸோ அவள் கதை எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இதோட இந்த கதை முடியும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நடக்குன்னு பார்க்கலாம். டாடா பாய்.